ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அக்ஷயா டாட் காம் இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அதுவும் சிம்பிளாக ஈஸியாக செய்ய போறோம் இந்த பிரேக்பாஸ்ட் சிப்பிக்கு சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவையில்லைங்க சட்டுன்னு சுலபமாக வீட்டில் இருக்க பொருட்களை அரைத்து ரொம்ப நேரம் ஊற வைக்காமல் ரொம்பவே ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செய்யலாம் வாங்க டிஃப்ரெண்ட்டான சுவையில் இந்த சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்களும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதுசாக பார்க்குற அன்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம என்ன தான் டெய்லி இட்லி தோசை செஞ்சு கொடுத்தாலும் டிஃப்ரெண்ட்டான ஒரு சுவையில் ஒரு ஹெல்த் லான பிரேக்பாஸ்ட் ரெசிபி இப்ப மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதுல ஒரு கப் அளவு ரவை வறுக்காத ரவை தாங்க எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவு ரவையை மிக்ஸர் ஜார்ல சேர்த்துட்டு அதே கப்பால அரை கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இப்ப இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா அதையும் சேர்த்துட்டு தோல் எடுத்த இஞ்சி துண்டு கொஞ்சம் இதோட ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு இதோட ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து இதில் எந்த கப்பில் நம்ம ரவை எடுத்தோமோ அதே கப்பில் அரைக்கப்பு அளவு தயிர் அதிக புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கப்பில் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிருக்கேங்க இப்போ இதில் துருவன தேங்காய் ஒரு அரைக்கப் அளவு சேர்த்துக்கலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் சேர்த்துட்டு இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்ச கலவையை ஒரு மிக்சிங் பவுலில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் திக்காக இருக்குது மிக்சர் ஜாரில் தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கலாம் இது மாதிரி ஊற்றிட்டு இப்போ இதில் இன்னமும் ஹெல்த்தியாக இருக்க ஒரு சின்னதாக ஒரு கேரட்டை துருவி சேர்க்குறேன் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை கொஞ்சம் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ மாவோடு நல்லா கலந்துக்கலாம் நல்லா நம்ம நார்மலாக தோசை மாவு பார்த்துக்கு திக்காக கலந்துக்கலாம் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் நம்ம குட்டியாக பேன்கேக் கேக்கு போல் தாங்க ஊற்ற போகிறோம் அதனால் இது மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கட்டும் இப்போ இதில் ஒரு ரெண்டு சிட்டிகை அளவு பேக்கிங் சோடா சேர்க்குறேன் பேக்கிங் சோடா சேர்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்படி உங்களுக்கு பேக்கிங் சோடா வேண்டான்னா நம்ம இதில் தயிர் சேர்த்துருக்கோம் இது அப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் பிளேட் போட்டு மூடி வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் இது மாதிரி மாவை கலந்து எடுத்து வச்சுக்கலாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ கடாய் இல்லாட்டி தவா எதுவாக இருந்தாலும் சூடு பண்ணிக்கோங்க நான் கடாய் தான் சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றி சுற்றியும் நல்லா தடை விட்டுடலாம் இப்போ நம்ம கலந்து வச்ச மாவுலேருந்து ஒரு கரண்டி மாவு ஊற்றி சின்னதாக அப்படியே புட் குட்டியாக பேன் கேக்கு போல் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி ஒரு இருபது செகண்ட் மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு இப்போ இருபது செகண்டுக்கு அப்புறம் திறக்கிறேன் நல்லா மேலேயும் வெந்து செவந்திருக்க பாருங்கள் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு ஒரு பத்து செகண்ட் ஆனதும் எடுத்து சுட சுட பிளேட்டில் வச்சு பரிமாறலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்க பார்த்து ரொம்ப ரொம்ப சுவையாகவும் இருக்கும் இதில் நம்ம எல்லாமே சேர்த்து அரைச்சிட்டோம் அதனால் இதுக்கு சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லைங்க அப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சட்டுன்னு வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு அரைச்சி அதிக நேரம் ஊற வைக்காமல் சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரிசுப்பிங்க இது மாதிரி மாவு எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்கலாம் நாலு பேருக்கு போதுமான ஒரு ஹெல்த்தியான டிஃபன் ஜஸ்ட்டு அஞ்சு நிமிஷம் போதுங்க இந்த டிஃபன் செய்யறதுக்கு இப்போ இது மாதிரி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் இதை நீங்கள் கொஞ்சம் பெருசாக கூட ஊற்றி எடுக்கலாம் நல்லா சாஃப்டாக வெந்து வரும் இப்போ எடுத்து ப்ளேட்டில் வச்சு பரிமாறலாம் வீட்டில் மாவு இல்லாதப்ப சட்டுன்னு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமாகவும் சிம்பிளாகவும் செய்யக்கூடிய இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியை நீங்களும் டிஃப்ரெண்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இது கூட நான் சாம்பார் வச்சுருக்கேன் சாம்பார் இருந்ததுன்னா தொட்டு சாப்பிட்லாம் இல்லை அப்படியே போய் சாப்பிட்லாம் சாம்பார் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னமும் பிரமாதமாக இருக்கும் இது மாதிரி சட்டுன்னு சுலபமான ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியை நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க நல்ல சாஃப்டாகவும் ரொம்பவே சுவையாகவும் இருக்கும் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்களும் சுலபமாக செய்து அசத்துங்கள் மீண்டும் ஒரு புது வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்